வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபுந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். 100% மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட டபிள்யூ மூலிகை கொசு விரட்டி. திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதி மக்களுக்காக மேக்ஸ் ஜோன்ஸ் தொண்டு நிறுவனம் தொற்றும் தன்மையற்ற நோய்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமினை உடையார்பட்டி ஸ்ரீ ரங்கநாதன் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வைத்து நடத்தியது. இம்முகாமில் மேக்ஸ் ஜோன்ஸ் தொண்டு நிறுவனத்தின் மேலாண் பொறுப்பாளர் டொமினிக் ஆண்டனி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். டாக்டர் அருணாச்சலம் தலைமை தாங்கினார். 4வது வார்டு கவுன்சிலர் வேல்ராஜ் முகாமினை தொடங்கி வைத்தார். மாத்திதா இந்து கல்லூரி தாவரவியல் உதவி பேராசிரியர் சுப்பிரமணியன் மற்றும் சட்டநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செல்வசேகர் நன்றியுரை ஆற்றினார். இம்முகாமில் ஜங்ஷன் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் 800 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இருதய நோய்க்கான பரிசோதனைக்கு 70 நீரிழிவு நோய்க்கு 150 கண் பரிசோதனைக்கு 280 எலும்பு மூட்டு பரிசோதனைக்கு 280 மற்றும் புற்றுநோய் மற்றும் பெண்கள் நலத்திற்கு 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எங்களது மேக்ஸ் ஜோன்ஸ் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக தொற்றும் தன்மையற்ற நோய்களுக்கான இலவச பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம்களை திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுப்புற வட்டாரங்களில் இந்த இலவச முகாம்களை நடத்தி வருகின்றோம். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த தொற்றும் தன்மையற்ற நோய்கள் என்னவென்றால் இருதய நோய், நாட்பட்ட சுவாசக் கோளாறு நோய்கள், நீரழிவு நோய் மற்றும் புற்றுநோய். இவ்வகையான 4 நோய்களும் மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, மனிதனின் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கொடூர நோய்களாகும். இந்நோய்களை பற்றிய பாதுகாக்கும் முறைகள், அதிலிருந்து நம் சமுதாயத்தை பாதுகாக்கும் முறைகளை பற்றி இன்று இந்த முகாம்களில் எடுத்துரைத்து வருகின்றோம். இம்முகாம்களில் BMI டெஸ்ட், தென் ECG, சுகர் லெவல், ரெட்டினா ஸ்கேன், BMD ஸ்கேன் மற்றும் கேன்சருக்கான ஆரம்பகட்ட இலவச பரிசோதனைகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. இந்த பெஜான்சிங் கண் மருத்துவமனையின் மூலியமாக இந்த பிரத்யேக பேருந்து ரெட்டினா ஸ்கேன் எடுப்பதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. இம்மாதிரியான முகாம்களை இன்னும் பல தொண்டு நிறுவனங்கள் திருநெல்வேலி அதன் சுற்றுப்புற வட்டாரங்களில் நடத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.